கலைஞர் அவர் இறந்த பின்னால் பிர்னாபிஸில் இடம் கொடுக்கல. அண்ணே, எனக்கு தலைவர் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் நான் கொடுத்துட்டா நான் இருக்க மாட்டேன் கட்சியில். அப்படி எடப்பாடி சொன்னார். ஆமாம், என்னை இழந்து எப்படி என்ன ஆல் ரைட், உன்னை இழந்து எங்களுக்கு கொடுக்க சொல்ல நான் வரேன் அப்படின்ட்டு வந்தேன். தளபதி வீட்டில் எல்லோரும் போய் எடப்பாடியை பார்த்து கேட்டிருக்காங்க, எல்லோரும் குழுமே போய் கேட்டிருக்காங்க, அவர் முடியாதுன்ட்டார். அப்புறம் நான் வந்தப்போ, அண்ணே நீங்கள் உங்ககிட்ட எல்லோரும் நல்லா இருப்பான், நீங்கள் எல்லோரும் கேட்டு பாருங்கள். நானும் நேரும் போனோம், எடப்பாடி என்ன இல்லை அண்ணே இங்கே வயா அப்படின்னு தனியாக கூட்டு போனேன். என்ன விஷயம்னு சொல்லு அண்ணே, எனக்கு தலைவர் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஒரு பெரிய தமிழ்நாடு தலைவர், அவருக்கு இடம் கொடுத்தேன்ற ஒரு பெருமையாவது எனக்கு வரலாற்று இருக்கும் அப்படி எடப்பாடி சொன்னார். ஆமாம், இருக்கும், அது கூட துரோகின் போது. ஆனால் நான் கொடுத்துட்டேன், நான் இருக்க மாட்டேன் கட்சியில், எல்லோரும் எனக்கு போய் விடுவான் ஓட்டு விடுவான். என்னை இழந்து எப்படி என்ன ஆல் ரைட், உன்னை இழந்து எங்களுக்கு கொடுக்க சொல்ல நான் வரேன் அப்படின்ட்டு வந்தேன். அவ்வளோதான். அப்புறம் புகழெல்லாம் வந்தான், கருணாநிதி மாறலாம் ஏன் கோர்ட்டில் போடக்கூடாது, அப்புறம் கோர்ட்டில் போட்டு கொடுத்து வாங்கிட்டு போயிடும். ஆனால் ஜெயலலிதா எடப்பாடி அவர்கள் இடத்துல ஜெயலலிதா அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த இடம் கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போய் கேட்கறதுக்கு கூட அளவு பண்ணிக்க மாட்டான், இடமும் கிடச்சிருக்காது, அளவு பண்ணியிருக்காது, போய் கேட்கறது கூட அளவு பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோ இதாக இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? அது அந்த மாதிரி அந்த மரம் எம்ஜிஆர் என்ன உடனே கொடுத்துடுவார், அது தெரியும். அப்படியே நேராக வந்துடுவார், ஆய்வு தூக்கிறது எல்லாம் மண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருப்பார். இன்னும் கொடுக்க மாட்டேன், இப்போ இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இது பண்ணுறாங்கல்ல, இது வந்து அரசியல் ரீதியாக இது வேற கட்சி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதனால கொடுக்கல அப்படிங்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் முழு டெனியூர்லேயும் திமுகனா கொடுக்கக்கூடாது, திமுக அப்படி இருந்தாங்க. இன்னொன்று கேட்குன்னு நினச்சேங்க, இப்போ பார்த்தோன்னா இந்த குதிரை பேர் அரசு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இப்போ அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்குறாங்க அந்த மாதிரி. ஆனால் ஜெயலலிதா அவங்க இறந்த பின்னால் எம்எல்ஏஸ் வந்து திமுகக்கு அதிகமாக இருந்தாங்க, ஐ மீன் மேஜரை பார்க்கும்போது அடுத்ததில் திமுக அதிகமாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இது சொல்லிட்டே இருப்பாங்க, கலைஞர் இருந்தாருன்னா நேரத்துக்கு அரசு கவிழ்ந்திருக்கும், நேரத்துக்கு வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்பார் அப்படின்லாம். ஆனால் அப்போ வந்து குதிரை பேரங்க பிரச்சனையே வரலை, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடந்தது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா கலைஞர் இருந்தாருன்னா அந்த ஆட்சி அப்பமே கவுத்துட்டு அப்படியே உள்ளே வந்திருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில், அது பண்ண மாட்டார். இன்னும் சொன்னால் நாங்களாவது பண்ணியிருப்போம், அவர் பண்ண மாட்டார், நாங்களாவது கூட பண்ணியிருப்போம் எது சொல்லணும், அவர் பண்ண மாட்டார். அவர் எப்போதுமே ஒரு அரசியலில் ஒரு தூரதிருஷ்டத்தை பார்க்கக்கூடியவர், ஒரு இந்தியாவில் மூன்று தலைவர் இது மாதிரி பண்ணுறாருன்ற பேர் வாங்கிறதுக்கு விரும்ப மாட்டார் அவர். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நிறைய இந்த குற்றச்சாட்டில் வருது, எம்எல்ஏ விலைக்கு வாங்குறாங்க, கர்நாடகாவில் வாங்குறாங்க, அவங்க ரெண்டு பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்போ அந்த மாதிரி பேச்சாவது இருந்துச்சா, இதுமாரி நம்ம ஓகே இப்போ நம்மக்கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க நம்ம வந்து ஆட்சி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசியிருப்பீங்க? எங்களுக்கு வரத்துக்குள்ள இருந்தாங்க, நாங்களும் அதை விரும்பலை.